அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்ற வகுப்போட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம், இதில் இன்றைக்கி தேசிய கட்சி, மாநில கட்சி, அடுத்தது பல்வேறு சீர்திருத்தங்கள், அப்புறம் இந்த பாடங்கள்லேருந்து எப்படி கேள்விகள்லாம் வருகிறது என்பதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தில் தேசிய கட்சின்னு ஒரு அங்கீகாரம் எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது? இப்போ ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலில் அல்லது ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற வேண்டும். இப்படி ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலில் அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதி அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற வேண்டும், மற்றும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலோ அல்லது பல மாநிலங்களிலோ 4 மக்களவை தொகுதியில் நீ ஜெயிச்சிருக்கணும். அப்போ 4 மக்களவை உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும். இது ஒரு ஒரு தகுதியாக வச்சுருக்கிறாங்க ஒரு தேசிய கட்சிக்கு. ரெண்டாவது தகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களவை தேர்தலில் 4 மாநிலங்களில் சேர்த்து 2% உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும். 2% உறுப்பினர்களில் பர்சன்டேஜில் அல்லது 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டும். அதாவது முதல்ல சொன்னதோட ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களவை தேர்தலில் 4 மாநிலத்தில் 2% உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும் அல்லது 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து, 4 மாநிலத்திலும் ஒரு கட்சிக்கான அந்தஸ்து, ஒரு மாநிலத்துக்கான அந்தஸ்து அங்கே பெற்றிருக்கணும் மக்கள் மத்தியில். இந்த 2 காரணங்கள் அடிப்படையில் இந்தியாவில் தேசிய கட்சிகள் இயங்குகிறது. இந்தியாவுடைய மிக பழமையான கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ், அதற்கு அடுத்ததாக வந்த கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பிறகு கால வளர்ச்சியில் வந்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 8 கட்சிகள் தேசிய கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 1 இந்திய தேசிய காங்கிரஸ், நம்பர் 2 பாரதிய ஜனதா கட்சி, அடுத்தது 3 தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அடுத்தது அகில இந்திய திருணாமூல் காங்கிரஸ், அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் CPIM சொல்லுவார்கள், அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி CPI, அடுத்தது பகுஜன் சமாஜ் கட்சி BSPன்னு சொல்லுவார்கள், அடுத்தது தேசிய மக்கள் கட்சி NPP. இந்த மாதிரி 8 கட்சிகளும் நம்ம முதல்ல சொன்ன அந்த 2 சீர்திருத்தங்கள் அடிப்படையில் தான் நம்ம நாட்டில் 8 தேசிய கட்சிகள் இருக்கிறதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ இந்த கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் அங்கீகாரங்கள் எத்தனை இடங்களில் அந்த கட்சி பறந்திருக்குது, வளர்ந்துருக்குது, தனது வேட்பாளர்கள் நிறுத்துது, வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துது, இதற்கெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த கட்சிகளுக்கு அங்கீகாரங்கள் வழங்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவில் 8 கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்கிறது. இப்போ ஒரு மாநில கட்சி, அப்போ ஒரு மாநில கட்சி என்பது சட்டப்பேரவை பொது தேர்தலில், ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை பொது தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும், 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும். ஒரு சட்டமன்ற பொது தேர்தலில் 6% வாக்குகளையும் 6% வாக்குகளை பெற்று 2 இடங்களை அவங்க ஜெயிச்சிருக்கணும். இது 1. நம்பர் 2 மக்களவை தேர்தலில் அம்மாநிலத்தில் 6% வாக்குகளை பெற்ற ஒரு மக்களவையில் வெற்றி பெற்று, ஒரு மக்களவை தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். மக்களவை தேர்தலில் அம்மாநிலத்திலே, அந்த மாநிலத்திலே 6% வாக்குகள் பெற்ற ஒரு மக்களவை வெற்றி பெற்றிருக்கணும், இல்லை அதில் இருக்கணும். அடுத்தது 3 சட்டப்பேரவை தேர்தலில் அம்மாநிலத்தில் 3% வாக்கு பெற்று 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும்,
3% வாக்குகள் பெற்று 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும். அடுத்தது, ஒவ்வொரு 25 மக்களவை இடங்களுக்கு ஒரு இடம் வீதம் அம்மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கணும். அடுத்தது, மக்களவை அல்லது மாநிலங்களவை தேர்தலிலோ 8% வாக்குகளை பெற்றிருந்தாலும் போதுமானது. இவற்றில் ஏதேனும் ஒரு தகுதியை பெற்ற கட்சி ஒரு மாநில கட்சி. இது இது வந்து மொத்தம் 5 விஷயங்களை அவன் சொல்கிறாங்க. இந்த 5 ஏதாவது இருந்தால் கூட போதும், ஒரு மாநில கட்சியோட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ ஒரு மாநில கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அதற்குன்னு சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் ஒரு மாநிலத்தில் அந்த கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக ஒரு வாக்கு வங்கியை அல்லது ஒரு அரசுக்கு எதன் அடிப்படையில் ஆதரவு அளிப்பது அல்லது கூட்டணி அமைப்பது, இதெல்லாம் ஒரு மாநில கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இன்றளவிலும் உள்ளது. அப்போ ஒரு 6% வாக்குகள் பெறணும், அப்படி பெற்று 2 இடங்களில் ஜெயிச்சிருக்கணும், இல்லை 6% வாக்குகள் பெற்று 1 மக்களவை தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும், அல்லது 3% வாக்குகளை பெற்று 3 இடங்களாச்சும் நீங்கள் ஜெயிச்சிருக்கணும், அல்லது 25 மக்களவை தேர்தலில் இடங்களில் 1 மக்களவையிலாச்சும் நீங்கள் ஜெயிச்சு வச்சுருக்கணும், அல்லது மக்களவை தொகுதியிலோ அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலிலோ 8% வாக்குகள் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆக ஒரு கட்சி மக்கள் மத்தியில் எப்படி வளர்கிறது, அதற்கு யாரெல்லாம் அதிக வாக்கு செலுத்துகிறார்கள், எவ்வளவு உண்மைத்தன்மை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஒரு தொகுதியில் எவ்வளவு சதவீதம் வாக்கு செலுத்தப்படுகிறது, அதிக வாக்கு சதவீதம் பெற்ற தொகுதி எது, குறைவான வாக்கு சதவீதம் பெற்ற தொகுதி எது, இவற்றையெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜனநாயகத்தினுடைய முக்கிய மக்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்தும் வகையில், மக்களாட்சிக்கு வலிமை சேர்க்கும் வகையில் ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சி அல்லது சுயேட்சையாக நிற்பதற்கு பல்வேறு சட்டங்களை முன்வைக்கின்றது. அப்படி சட்டங்களை முன்வைக்கும் பொழுதுதான் ஒரு தேர்தல்களை சிறப்பாக நடத்த முடிகிறது. பல்வேறு மாநில கட்சிகள் தற்போது மத்தியில் ஆளுங்கட்சிக்கு வலிமையாக இருக்கின்றது, அல்லது ஒரு மாநில கட்சிகளோட வளர்ச்சி கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பாக அமைகிறது, அல்லது ஒரு மாநில கட்சிகளுக்குள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். தற்போது நம் நாட்டில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கு மத்தியில் ஆளும் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்றது. எதிர்கட்சிகள், ஏனைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறார்கள். ஆக ஒரு ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேசிய கட்சிகள் மட்டுமல்ல, மாநில கட்சிகளும் தன்னுடைய பங்கை செலுத்த இருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு வங்கியின் அடிப்படையில், மக்களின் பங்களிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநில கட்சிகளுடைய வளர்ச்சியை நாம் அறிய முடிகிறது. சில கட்சிகள்
தேசிய அளவில் தங்கள் பங்கை நிறைவேற்றுகிறார்கள். ஆக இந்த மாநில கட்சிகள் என்பது உதாரணத்திற்காக இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது, ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு ஆட்சி நடைபெறுகிறது, சென்றாண்டு அக்கட்சி பஞ்சாபில் தனது வேட்பாளர்களை நிறுத்தி அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றிருக்கின்றது. நம்முடைய பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் இருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியானது ஒரு மாநில கட்சியாக இருக்கின்றது. ஆக டெல்லியாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஒரு கட்சி மக்கள் மத்தியில் எத்தகைய மக்களிடத்தில் ஒரு உண்மைத்தன்மையை பெற்று ஒரு கட்சி வளர்ந்திருக்கின்றது, அதன் மூலமாக சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றங்களுக்கும் ஏன் மாநிலங்களவைக்கும் இத்தகைய கட்சிகள் தங்களுடைய பங்களிப்பை தனது ஜனநாயக கடமைகளை முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநில கட்சி ஒரு மறைமுகமான ஒரு தேர்தலை முன்வைக்கின்றது. இப்போ தமிழ்நாட்டில் மாநிலங்களவைக்கு ஒரு 18 வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் சார்பாக செல்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் வெளியே வருவாங்க. அந்த அன்னைக்கு அன்னைய காலகட்டத்தில் எந்த கட்சி சட்டமன்றங்களில் ஒரு மாநில கட்சி வலிமையாக இருக்குதோ அந்த கட்சியினுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக சேர்க்கப்படுது, தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், தன்னுடைய ஓட்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அதாவது மறைமுகமாக. இப்போ தமிழ்நாட்டில் 18 இடம் இருக்குது. இந்த 18 இடத்துல இப்போ 6 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. ஒரு மாநில அவைக்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 34 சட்டமன்ற உறுப்பினருடைய ஓட்டு தேவைப்படுது. மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருடைய 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம். அந்த அடிப்படையில் 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு தற்போது வந்துள்ளது. அதில் 4 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு, 3 வேட்பாளர்களையும் அதோடய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒரு இடங்களையும் கொடுத்தது, மொத்தம் 4. மீதி இருக்கிற 2 வேட்பாளர்கள் தமிழகத்தில் இருக்க எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. இது எப்படின்னா, ஒரு 34 ஓட்டு என்பது ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ ஒரு மாநில கட்சி தனது மறைமுக தேர்தல் மூலம் தனது ஜனநாயக கடமைகளை செய்கிறது, சட்டமன்றத்தின் மூலமாக செயல்படுகிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள், அதாவது அதிகாரத்தை பரவலாக்குதல், நாம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்பினால் அவர்கள் மூலமாக பல்வேறு பொறுப்புகளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி பெரும்பான்மை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கின்றது.
பெரும்பான்மை வாக்கு வாங்கிய அந்த கட்சி தனது சட்டமன்ற உறுப்பினர்களால் அந்த கட்சியின் தலைவராக ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சர் பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி அது ஏற்படுத்துவதற்கு அமைச்சரவையை ஏற்படுத்தி அந்த அமைச்சரவை மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி துறைகள் ஒதுக்கப்பட்டு அந்த அமைச்சர்கள் அதற்கு பொறுப்புக்குள்ளானவர்களாக இருப்பார்கள். ஒட்டுமொத்த கூட்டு பொறுப்பாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக செயல்படுகின்றார். இதன் அடிப்படையிலே தான் மத்தியிலும் செயல்படுகின்றது. இதற்கெல்லாம் பக்கபலமாக இருப்பது இந்திய தேர்தல் ஆணையமாகும். ஒரு ஆட்சி பெரும்பான்மை இழக்கும் பொழுது அந்த ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அப்படி முடிவுக்கு வரும் பொழுது மறு தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அல்லது ஒரு மாநிலத்தில் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தும் பொழுது 6 மாத காலத்திற்குள் மறு தேர்தலை நடைபெற வேண்டும். அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். இவையெல்லாம் விதிகளாக விதிக்கப்பட்டு இன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆக ஒரு கட்சி, ஜனநாயகம், ஆட்சி இவையெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அதுபோன்று கட்சி தாவல் தடை சட்டம், கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவார்கள். 1985 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 52 சட்ட திருத்தத்தின்படி நமது அரசியலமைப்பு சட்டத்தின் 10 அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அரசியல் கட்சிகள் ஒரு கட்சியில் வெற்றி பெற்று அல்லது ஒரு கட்சியில் வெற்றி பெற்று இன்னொரு கட்சியில் போய் பணியாற்றுவது பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது. அதை வரையறைப்படுத்த வேண்டும் என்ற, அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கட்சி தாவல் தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும் சட்டமன்ற தாவும் என்றால் ஒரு கட்சியில் ஜெயிச்சு இன்னொரு கட்சிக்கு போகிறது. ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தகுதி இழப்பவர்களாக கருதப்படுவார்கள். அது கட்சிக்கு மட்டுமல்ல, ஏன் சுயேட்சி உறுப்பினராக தேர்தலுக்கு பிறகு, அதாவது ஒரு சுயேட்சையாக ஒரு மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க, ஜெயிச்ச பிறகு ஒரு கட்சியோட போய் அவங்க இணைச்சிக்கிறது, அந்த கட்சி சொல்கிறதே கேட்கறது, அந்த கட்சியோட உறுப்பினர் மாதிரி செயல்படுறது. அப்போ சுயேட்சி உறுப்பினர்கள் தேர்தலுக்கு பிறகு ஏதேனும் ஒரு கட்சியில் இணைந்திருந்தால் அல்லது அவர் ஒரு பதவியை வகித்திருந்தால் அவரது பதவி பறிபோகும். இப்படி பல்வேறு விஷயங்களையும் தேர்தல் ஆணையம் கையாளுகிறது. அப்போ இதெல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிற முறைகளை இந்த கட்சி தவறு தடை சட்டம் 1985 ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில், முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்போ நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நாள் முதல் 6 மாதத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு கட்சியில் சேர்ந்தால் அவரது பதவியும் பறிபோகும். இப்போ இந்த மாதிரி செய்யலைன்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு, இன்னொரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு பதவி அடிப்படையில் மாறக்கூடியவர்களாக மாறி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு ஒழுங்குத்தன்மையே இருக்காது. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் என்பது ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தாது. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், வலுவான ஜனநாயகத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு தேர்தலை முழுமையாக நடுநிலைமையாக உண்மையாக நடத்த வேண்டும் என்றால் இத்தகைய நடவடிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டும். ஆக இந்த தேர்தல் என்பது நிர்வாக செயலாக இருக்கட்டும் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடன் கூடிய தேர்தல் சீர்திருத்தமாக இருக்கட்டும்,
அரசியல் கட்சியாக இருக்கட்டும், மக்களுடைய பங்குபுறம் அமைப்பு முறையாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் முறையே தான் இந்திய தேர்தல் ஆணையம் இன்றும் தனது பணிகளை செவ்வனே செய்து வருகிறது. இந்த பாடப்பகுதிகளில் 18 வயது முழுமைத்தன்மை அடைந்த அனைவருக்கும் ஒரு வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தாலும், இந்திய தேர்தல் ஆணையத்தில் 2 பேருக்கு வாக்கு அளிக்க உரிமை கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சுயமாக முடிவெடுக்க தெரியாதவர்கள். அப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுறதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. நம்பர் 2, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு குற்றவாளி என்ற நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு ஒரு குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படும் நிறுத்தப்படுகிறது. மற்ற அனைவர்களுக்கும் முறையான வாக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்தில் அண்மை காலங்களில், கொரோனா காலகட்டங்களில் கூட நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு, தகுந்த இடைவெளிகள்லாம் பின்பற்றப்பட்டு, அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி பல்வேறு மாநிலங்களில் ஒரு தேர்தலை முழுமையாக நடத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி உலகுக்கு மத்தியில் எல்லோரும் வியக்கிற மாதிரி செஞ்சோம். ஆனால் இது எப்படி சாத்தியப்படுது? நம்ம இந்திய தேர்தலோட கட்டமைப்பு, அப்போ ஒரு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு தேசிய கட்சியாக இருக்கலாம், மாநில கட்சியாக இருக்கலாம், ஒரு புது கட்சி தொடங்கப்பட்டிருக்கலாம், இல்லை சுயேட்சையாக இருக்கலாம், இவர்களுக்கு சில வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. ஒரு வேட்பாளர்கள், வாக்கு அளிப்பவர்கள், ஊடகத்துறையினர்கள், அரசு அலுவலர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டு, அந்த பொறுப்புகளை அடிப்படையாக கொண்டு அந்த சட்ட வரம்புக்குள் அனைவரும் உட்படுத்தப்படுகிறார்கள். ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கு அம்மாநிலம் முழுவதும் அரசு அலுவலர்களை பயன்படுத்தப்படுகிறது, பாதுகாப்பு இந்திய அரசு வழங்குகிறது, அதற்குன்னு தேர்தலுக்கான செலவினங்களை ஒதுக்கி அதற்கான செயல்பாட்டை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் கொடுக்கப்பட்டு முறையாக நடத்தப்படுகிறது. எனவே இந்த பாடங்களிலிருந்து கேள்விகள் என்று பார்க்கும் பொழுது, இந்தியாவின் வாக்கு அளிக்கும் வயது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால், நாம் 21 வயதாக முன்பு இருந்தது, முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஆட்சி காலகட்டத்தில் அது 18 மாற்றப்ப, இந்த அடல்ட் பிரான்சஸ் ஓட்டிங் ஏஜ் 18 மாற்றப்பட்டது. அடுத்ததாக, எந்த பிரிவு வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி விரிவாக விவரிக்கிறது? 320, 324, 325, 326. ஆக நாம் 326 என்பது சரியான பதில். அந்த அடல்ட் பிரான்சஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, தேசிய வாக்காளர் தினம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் தினம் என்பது ஜனவரி 23, 24, ஜனவரி 25, 26. ஆக நம்முடைய குடியரசு தினத்திற்கு முன்பாக தான் நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட தொடங்கியது. எனவே ஜனவரி 25 என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகிறார்கள் என்பது பிரதமர்,
அமைச்சரவை குழு, உச்சநீதிமன்றம், 4 குடியரசுத் தலைவர். ஆக தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வது நம்முடைய குடியரசுத் தலைவராகும். எனவே இந்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகள் மிக எளிமையாகும்தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாடங்கள் இன்று நடக்கும் ஒவ்வொரு தேர்தல் முறையை பற்றியும் அல்லது ஒரு பொது கேள்வியாக தற்போது சட்டமன்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்றம் எத்தனாவது சட்டமன்றம் அப்படின்னு கேட்டிருந்தால் அது 16வது சட்டமன்றமாக என்ற பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லது மத்தியில் நடைபெறுகின்ற ஆட்சி எத்தனாவது என்று கேட்டால் அது 17வது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கின்றது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி மூலமாக உங்களிடத்தில் இன்று தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம். இதன் அடிப்படையில் வரும் கேள்விகளை நீங்கள் புரிந்து கொண்டு பதில் கூறுவீர்கள் என்றால் இதில் வரும் அனைத்து பகுதிகளையும் நாம் முழுமையான மதிப்பெண்ணை எடுக்கலாம்.